இன்ஃபர்டிலிட்டியை மேனுவல் ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக் மூலமாக எப்படி ட்ரீட் பண்ணலாம் டாக்டர்? இப்போது இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே நாம தான் சொல்வோம். ஏன்னா நம்மளோட சோம்பேறித்தனத்தினால தான் இங்கே வர முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் இந்த அளவுக்கு ஒரு ரேஷியோ கிடையவே கிடையாது. அந்த ரேஷியோ வந்து இப்போ அதிகமானதுக்கு ரீசன் ஃபஸ்ட்டு ஏர்லியர் நான் சொன்ன அந்த யூட்ரஸ் டெவலப்மெண்ட் இருக்கிறது இல்லை, ஃபுட்டு ப்ராப்பராக இல்லை, ஸோ ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. மூளைக்கு மட்டும்தான் வேலை கொடுக்குறோம், படிக்கிறோம், டபுள் டிகிரி வாங்குகிறோம், தென் இட் இஸ் இன்க்ரீஸிங் வித் யோர் எஃபிஷியன்சி. ஒரு தென் படிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கிற சூழல் வருது. அப்போது ஹாஸ்டல் ஃபுட் அப்படின்னு வரப்போ அதுவும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கிடைக்கிறது இல்லை, தேவையான எனர்ஜியும் இருக்கிறது இல்லை. தென் அவங்க மேரேஜின்னு வரும்போதும் அந்த எனர்ஜி இருக்கிற எனர்ஜியெல்லாம் போனதுக்கப்புறமா தே ஆர் இன் த டிஃபிஷியன் ஸ்டேஜ். கால்சியம் வந்து ப்ராப்பராக இருக்காது, ப்ரோட்டீன் கிடைக்காது, எல்லா விதமான டிஃபிஷியன்சி இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பிரச்சனையை பார்க்காம விட்டுட்டு கடைசியில் ஒரு மேரேஜ் ஆனதும் 1 இயர் 2 இயர்ஸில் நம்மளுக்கு அந்த அவங்க சஃபர் ஆகிறதுக்கு ரீசனே வந்து அறியாமை. ஸோ ஏர்லியராகவே அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாற்றணும், ஃபுட் இன்டேக் மாற்றணும், எல்லாம் சரியாகும் போது இந்த இன்ஃபர்டிலிட்டின்ற ஒரு விஷயமே இருக்காது கண்டிப்பாக. ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கான போய் நம்ம வெறும் IVF பண்ணுறோம் அந்த ஃபுல் இதுக்கான ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் இருக்குது. பட் எல்லாருக்கும் அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கிடைக்கும், பட் நிறைய பேருக்கு அந்த ரிசல்ட் கிடைக்காது. பட் இட் இஸ் நாட் அட்வைசபிள் ஆல்சோ. நேச்சுரல் வே ஆஃப் ஃபர்டிலிட்டி இஸ் அட்வைசபிள். அதனால் இன்ஃபர்டிலிட்டின்றது விஷயமே இல்லாமல் பண்ணுறது ஒரே ஒரு வழி, யூ ஹாவ் டு பி கான்ஷியஸ் அபவுட் யுவர் பாடி. மேம், ப்ரெக்னன்சி அண்ட் போஸ்ட் ப்ரெக்னன்சி டைமில் பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை அவங்க எப்படி எதிர்கொள்ளலாம் நீங்கள் சொல்கிறீங்க? ஆக்சுவலாக நல்ல ஒரு இப்போது ஒரு போஸ்ட் ப்ரெக்னன்சியில் நிறைய பேர் வந்து வீக் ஆகிறாங்க, அவங்களோட ஹெல்த் வந்து பாதிக்கப்படுது. ஓகே, நம்ம இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, லிமிட்டடு தான் பண்ணணும். ஆஃப்டர் சிசேரியன் ஆர் ஆஃப்டர் நார்மல் டெலிவரி ஐ கான் சிட் ஆன் த ஃப்ளோர், அப்படி நான் கீழே உட்காந்து எழுந்திருக்க முடியாது, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் இல்லவே இல்லை. ஆஃப்டர் யுவர் டெலிவரி டேக் 8 months to 1 year ரெஸ்ட். இது நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிறது இல்லை. 8 months to 1 year ரெஸ்ட்டு கிடைக்காதப்போ நார்மலாக ஒரு ஊண்ட் ஒரு நார்ம் வெளியில் இருக்கிற நம்மளோட ஸ்கின்னில் ஓப்பனாக ஊண்டா இருந்தாலுமே அந்த ஊண்டு ஆறுறதுக்கே உங்களுக்கு 10 to 15 days எடுக்கும். நம்ம உள்ள ஒரு சின்ன யூட்ரஸ்லேருந்து ஒரு குழந்தை 2.5 kgs வரைக்கும் ஓப்பன் ஆகி அது பெருசாக டெவலப் ஆகி அந்த குழந்தை வெளியில் வரும்போது அந்த மசில்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகி ஷ்ரிங்க் ஆகுது. அப்போது அதோட தன்மை எப்படி இருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு? அதனால தான் இந்த முன்னாடி இருந்தப்போ எல்லாரும் என்னென்னா அதுங்க ரெஸ்ட் கொடுத்து நம்ம பாடிக்கு ஒரு ஹீலிங் பவர் உண்டு. அந்த ஹீலிங் பவர் எப்படி வரும்னா நம்ம ரெகுலர் நம்மளோட பாடிக்குள்ளேருந்தே நம்மளை காப்பாற்றிக்கக்கூடிய தன்மை, சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆக ஆக அது சரி பண்ணிக்கும். ஒரு புண்ணு இருக்குன்னா நம்ம சும்மா விட்டுட்டோம்னா அது ஆறிடும், ரொம்ப டீப்பாக இருந்தால் தான் ஆயின்மெண்ட் தேவைப்படும். அந்த மாதிரி இந்த யூட்ரஸ் மசில்ஸ் வில் ஹீல் பை இட் செல்ஃப். அதை ஹீல் ஆகிறதுக்கே விடுறது இல்லையே, நம்ம ஒரு 5 days நம்மளோட ஒர்க் ரிலேட்டட் சொல்லிட்டு இமீடியட்டாக ஜாப் போக வேண்டிய சுச்சுவேஷன். எஸ், இட்ஸ் அன்அவாய்டபிள், நான் ஒத்துக்கிறேன். பட் யூ கேன் அவாய்ட் ஸ்டர்னஸ் ஒர்க், ரொம்ப ஹெவியாக பண்ணுற ஒர்க்கை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அப்போ தான் என்ன பண்ணுவோம், ஸ்டெப்ஸ் ஏறுவோம், திரும்பி ஹெவி வெயிட்ஸ் ஏதாவது தூக்குவோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு 1 year ஒர்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டோட்டலாக ஃபர்தராக இருக்கக்கூடிய 40 years 50 years ஸ்பாயில் பண்ணிடுறீங்க. முதல் ஒரு வருஷத்தில் ஜாக்கிரதையாக இருந்தால் டெஃபினெட்லி யூ வில் ஹாவ் அ குட் பெனிஃபிட். எல்லாருக்குமே எக்ஸசைஸ் போஸ்ட் ப்ரெக்னென்சி எக்ஸசைஸ்ன்றது பாசிபிள் இல்லை, நிறைய அவேர்னஸும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக எக்ஸசைஸ்னால் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆஃப்டர் 1 month ரெஸ்ட்டுக்கு அப்புறமா யூ சிம்பிளி ஸ்டார்ட் வித் பெல்விக் ஃப்ளோர் பிரிட்ஜிங், சிங்கிள் லெக் ரேசிங், அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் இம்ப்ரூவ் சர்க்குலேஷன்.
ரொம்ப கடினமான எக்ஸசைஸ் தேவையே இல்லை. சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி அந்த மசிலை ரீட்டெயின் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் அ ஹெல்தி பாடி டில் யுவர் டெத். நீங்கள் ப்ரெக்னென்சி இருந்ததுக்கும் அதுக்கப்புறமா என்ன உங்களோட கடைசி காலம் வரைக்கும் நிறைய வந்து எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியே ஃபுல்லாகவே இருக்க முடியும். யூ கேன் டூ பிஃபோர் ப்ரெக்னென்சி எப்படி இருந்தீங்களோ அதே எக்ஸசைஸ் அதே ஒர்க் எல்லாமே ஆஃப்டர் ப்ரெக்னென்சியும் இருக்க முடியும். தட் இஸ் த பெஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் திங். நார்மல் டெலிவரி இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. நார்மல் டெலிவரியில் குழந்தை பிறக்கிறதுக்கு இயற்கையாக என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம் டாக்டர்? இப்போது லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நார்மல் டெலிவரி தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நார்மல் டெலிவரி எக்ஸ்பெக்டேஷன் இப்போது சுத்தமாக இல்லை. ஒன்று சிசேரியன் போயிடலாம். எதுக்காக அப்படின்னா சில பேர் பயப்படுறது பெயின்க்காக. நார்மல் டெலிவரினா பெயின் வருமா இல்லைன்னா குழந்தை ஒரு மூளை பாதிப்பு அந்த மாதிரிலாம் பிறந்துருமா அந்ததுனால ஏதாவது ஆகுமா அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க சிசேரியன் போகிறாங்க. பட் நார்மல் டெலிவரி இஸ் த சேஃபஸ்ட் திங் அண்டு ரொம்ப ப்ராப்ளமே இல்லாத ஒன்று. அது ஏன் நார்மல் டெலிவரி ஆக மாட்டேங்குது அப்படின்னா, ஒன்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து தேர்ட் த்ரீ மந்த்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா நார்மலாக ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் ஓகே நாமினல் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லாவே கீழே உட்காந்து ஏன்னா அந்த பேபி நல்லா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா கீழே உட்காரது எழுந்திருக்கிறது அண்ட் தென் வந்து நார்மலாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்கறது, சின்ன சின்ன துணி துவைக்கலாம், பெண்ட் பண்ணி எடுக்கலாம், வீட்டை கூட்டலாம், இந்த மாதிரி அப்டமனை ஷ்ரிங்க் பண்ணி குனிஞ்சு நிமிந்து பண்ணும்போது அந்த ஈஸியாக டெலிவர் பண்ணக்கூடிய பேசேஜ் ஃப்ரீ ஆகுது. இது எதுவுமே பண்ணாமல் பெட்ரெஸ் மட்டும் எடுக்கும்போது பேசேஜ் கிளியர் ஆகிறதில்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி சிசேரியன் போக வேண்டிய சிச்சுவேஷன் வருது. சிசேரியன் போனதுக்கப்புறம் எனக்கு டெலிவரியை வந்து சிசேரியன் என்ன டாக்டர் எதுவுமே பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்கன்னு 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் இதே சொல்லும் போது நம்ம பாடி டீக்ரேட் தான் ஆகுமே தவிர்த்து அப்கிரேட் ஆகாது. ஸோ நார்மல் டெலிவரி வேணும்னு நினச்சாங்கன்னா ஆஃப்டர் ஃபிஃப்த் மந்த் சிம்பிள் எக்ஸசைஸ் ஆர் டெய்லி வீட்டில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை பண்ணாலுமே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ஹெவி ஒர்க்லாம் பண்ண வேண்டாம். சிம்பிள் அண்ட் ஸ்டெடி கடைசி வரைக்கும் எல்லாருமே கடைசி மந்த் வரைக்கும் செஞ்சுருக்காங்க. இது ப்ரூவன் தியரி. ஸோ தாராளமாக பண்ணலாம். ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப லிமிட் பண்ணிட்டு ஒரு டாக்டர்ஸ் அட்வைஸோடு அவங்க தாராளமாக அவங்களோட என்னென்ன பண்ணணும்னு கேட்டுட்டு பண்ணலாம். எலும்பு தேய்மானத்தால் பெரும்பாலும் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இதை சரி செய்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணலாம் டாக்டர்? ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஃபார் லேடிஸ் அப்படின்றது ரொம்ப காமன். மூட்டு வலி, லேடிஸ்னாலுமே மூட்டு வலி. அவங்க ஒல்லியாக இருக்கட்டும், குண்டாக இருக்கட்டும், பிரச்சனையே இல்லை, ஆனால் வலி மட்டும் காமனாக இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்டு. இந்த கான்செப்டு உண்மையான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. என்னென்னா அவங்களோட வலி பிரச்சனைகள் மூட்டில் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு, இல்லை கீழே விழுந்துட்டாங்க, ஆக்சிடெண்ட், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் தான் அதை ஆக்சுவல் மூட்டு வலியாக நம்ம கன்சிடரே பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த மூட்டு வலிக்கான காரணத்தை பார்க்கணும். பிகாஸ் நார்மலி ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் நம்ம எந்த ஒரு பாஸ்டரும் அடாப்ட் பண்ணாமல் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து ஆக்டிவிட்டீஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும். ஆஃப்டர் 20 இயர்ஸ் நம்மளோட பாஸ்டர் அண்ட் சிட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாமே மாறிடுது. அப்போ ஒரு சைடு சாஞ்சு உட்காரும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இதுலேருந்து வந்துட்டுருக்கு, ஏதோ ஒன்று அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்பைன் ஒரு சைட் டிபெண்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போது நம்மளோட பாஸ்டர் மாற மாற நம்மளோட நீயோட ப்ரெஷர் ஈவனாக இல்லாமல் அன்ஈவனாக மாற ஆரம்பிக்குது. அப்போது ஹிப் மசில்ஸ் தான் நீக்கு முட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதே மெயினாக. ஹிப்பிலருந்து பிரச்சனைகள் மூட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆனால் ஹிப்பில் வலியே தெரியாது நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்பைன் வளையிறதுனால ஹிப்பில் உள்ள மசில்ஸ் பிரச்சனைகளை மூட்டுக்கு கொண்டு போகும்போது முதல்ல மூட்டு வலி அப்படின்னு சொல்கிறோம். பட் மூட்டு தேய்மானம், ஏன் தேய்மானம் அப்படின்றது வருது. மூட்டு நீங்கள் ரெண்டு எலும்பியும் தேய்ச்சி பாருங்கள், அவ்வளோ தேய்ச்சாலும் தேயாது, அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும்.
இந்த ரெடியூஸ்டு ஸ்பேஸ், அதை தான் நம்ம தேய்மானம் சொல்கிறோம். ரெண்டு எலும்புக்கும் ஸ்பேஸ் இருக்கிறது ரெடியூஸ் ஆகுது. ஏன் ஆகுது? இடுப்பு ஸ்ட்ராங்காக நிற்கும் போது அந்த கால் ரெண்டு மூட்டும் ஒரு ஸ்பேஸில் ஈவனாக இருக்கும். இடுப்பு ஸ்ட்ராங்காக இல்லாதப்ப ரொம்ப வீக் ஆகும்போது அந்த மூட்டு ஸ்பேஸ் குறைஞ்சி ரெண்டு எலும்பையும் அழுத்த ஆரம்பிச்சிடுது. அதனால் வர பிரச்சனைகள், அதுக்குள்ளே இருக்கிற லிகமெண்ட்ஸ், ஜவ்வன்ற சொல்லக்கூடிய லிகமெண்ட்ஸ், இது எல்லாமே தேய ஆரம்பிக்கிறது. அது தேய ஆரம்பித்ததும் அதுக்கு தேய்மானம் உண்டு. ரொம்ப ரேர் எலும்பு தேஞ்சு சின்ன சின்ன பீசஸாக போகிறது. ஸோ இந்த தேய்மானம் அப்படின்றத ஸ்பேஸை தான் சொல்கிறோம். இந்த ஸ்பேஸை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஹிப்பை தான் கரெக்ட் பண்ணணும், பாஸ்டரை கரெக்ட் பண்ணணும். இந்த பாஸ்டரை கரெக்ட் பண்ணால் தான் இந்த எலும்புக்குள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியும். எல்லாருக்குமே 100% தேய்மானத்தினால மட்டும்தான், எலும்பு தேய்மானத்தினால மட்டும்தான் வலி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. மெயின் ஃபஸ்ட்டு தசைகள், அதை கனெக்ட் பண்ணக்கூடிய தசைகளில் வலி வரும். அந்த தசைகள்லேருந்து தான் மூட்டுக்கு இன்ஃப்ளமேஷன் இந்த மாதிரி வலிகள் பரவுமே தவிர்த்து எடுத்ததும் உங்களுக்கு அந்த மூட்டு தேய்மானத்தினால வர பிரச்சனைகள் ரொம்ப கம்மி. ஸோ பாஸ்டரை கரெக்ட் பண்ணாலுமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் ஹாவ் அ குட் நீஸ். லேடிஸ் நிறைய ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிறாங்க, அவங்களோட லோவர் அப்டாமினல் கன்ட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்குது. ஸோ வயிறு வலி மெயினாக வர்றதுக்கு ரீசன் அது ஒன்று. நார்மல் ஜென்ரல் பீப்புளுக்கு வயிறு வலி வருது அப்படின்னா, ஜென்ரல் உமனுக்கு வயிறு வலி வருது அப்படின்னா அவங்களுக்கு அந்த அப்டாமினல் கன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது, இர்ரெகுலர் கன்ட்ராக்ஷன். பீரியட்ஸ் வரும்போது இட் இஸ் கன்ஃபியூஸ்டு வித் த கன்ட்ராக்ஷன். நீங்கள் நார்மலாக அது பம்ப் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும், பட் வித் இர்ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், அந்த ஆக்டிவிட்டீஸ் ப்ராப்பராக இல்லாமல் அந்த மசில்ஸ் ப்ராப்பரான கன்ட்ராக்ஷன் கொடுக்காததுனால இட் இஸ் கோயிங் அஸ் அ கிராம்ப். ஸோ அதனால் அந்த கிராம்ப் ஆகாமல் நம்ம அதை ஐஸ் தெரப்பி இல்லைன்னா ஹாட் வாட்டர், ஹாட் வாட்டர் தெரப்பி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பர்ஃபிஷியலாக ஒர்க் பண்ணும், பட் ஐஸ் வில் கோ டீப்பர் டு த மசில் அண்ட் இட் வில் கிளியர். ஃபீமேல் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒபிசிட்டி இஸ் அ காமன் ப்ராப்ளம். இது ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ், 20 இயர்ஸ், 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பீரியட்லேயும் இது வேறு வேறு விதமாக பாதிக்கும். குழந்தைங்களுக்கு ஒபிசிட்டி அப்படின்னா அவங்க விளையாட போகாமல் ஒரு இடத்துல உட்கார்ந்தே அவங்க இருக்கக்கூடிய சூழல் உருவாகிடும். இதுவே காலேஜ் கோயர்ஸ் அந்த மாதிரினா டீசிங், வெளியில் பார்த்தா ரொம்ப இதுவாக இருக்குது, வெளியில் பார்க்க முடியல, எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். செகண்ட் திங் வந்து அவங்களோட உடல் உபாதைகள், பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கிறது, பிம்பிள்ஸ் வர்றது, அண்ட் தென் ஸ்பீடாக நடக்க முடியல, ஜாயின்ட் ப்ராப்ளம், இது இப்போவே ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் தென் ஆஃப்டர் 30 ஒபிசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுமே டிலே ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் சர்வைக்கல் ப்ராப்ளம் வரும், லம்போசைக்கரல் ப்ராப்ளம் வரும், நீ ப்ராப்ளம், ஆங்கிள் ப்ராப்ளம், இப்படி வேரியஸ் ப்ராப்ளம் இந்த ஒபிசிட்டினால் வருது. இது மெயினாக அஃபெக்ட் ஆகிறது லேடிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் தே ஆர் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம் டு தே ஃபேமிலி, அண்ட் அவங்களோட முழு மற்ற எல்லா டைமுமே அவங்க ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஒரு 40 வயசு வரைக்கும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணி அப்பாடான் உட்கார்றப்ப பார்த்தீங்கன்னா தே வாண்ட் டு சீ த டாக்டர். ஒரு 40 வயசுக்கு அப்புறமா நான் டாக்டர் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏன் வருது? தன்னை கவனிச்சிக்கலை. ஒரு 10-20 வருஷம் அவங்க இந்த ஸ்லோவாக அவங்களோட பாடியோட வெயிட்டை ஏற்றி 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து தன்னோட ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனெல்லாம் குறையும் போது 40 வயசில் அந்த ஜாயிண்ட் ஃபுல்லாக ஒத்துழைக்கதில்லை. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மாடிப்படி ஏறும் போது கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு, ஒபிசிட்டினால் மாடி ஏறி இறங்க முடியல. அதே நீங்கள் திரும்பவும் போய் டாக்டரை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? இல்லை, நீங்கள் வெயிட்டை குறைச்சாதான் முட்டி வலி சரியாகும். பட் நடக்கவே முடியல, அப்புறம் எப்படி நான் வெயிட்டை குறைக்க வாக்கிங் போக முடியும், மற்ற ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும்? மெயின் கான்செப்ட் என்னென்னா ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்மளோட கையை அசைக்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே ஒர 5 கிலோ ஃபேட் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அசைக்க முடியாது. பட் இது கை ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த 5 கிலோ ஃபேட்டையும் நான் அசைச்சு கொண்டு வர முடியும். இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட். ஸோ நீங்கள் படி ஏறுறதுக்கு
எந்த மசில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதோ அந்த மசிலில் நான் ரிலீவ் பண்ணிவிட்டு அதை மட்டும் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்டெப் ஏற ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அவங்கள வாக்கிங் போங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட எஃபிஷியன்சியை கூட்டும் போது அவங்களுக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஸோ தட் தே வில் பி ரெடியூசிங் தர் வெயிட் ஸ்லோலி. அதனால் சில்ட்ரன்ஸுன்னு வர்றப்போ அவங்களுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஒபிசிட்டியை குறைக்க வேறு விதமாக அவங்கள ஹேண்டில் பண்ணணும். மிடில் ஏஜ் குரூப் அப்படின்னா லேடிஸ், அவங்கள வேறு விதமாக ஹேண்டில் பண்ணணும். தென் ஏஜ்டு பீப்புள் 40 to 60, அவங்களையும் வேறு விதமாக ஹேண்டில் பண்ணணும். இதில் 60+ டெஃபினெட்லி வி கேன் ஹேண்டில். அப்போது லேடிஸ் சுத்தமாக டிபெண்ட் ஆகிடுவாங்க. டிபெண்ட் இல்லை, இன்டிபெண்ட்டாகவும் உங்களால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களையுமே அவங்களோட என்ன ப்ராப்ளம், கைஃபோட்டி கூன் போடுறாங்களா, கூனையும் நிமித்த முடியும். அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நிமித்தி அவங்க மசில் எனர்ஜி மசிலோட எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் பண்ணி ஃபுட் இன்டேக்கையும் கூட்டி வித்தின் 1 to 3 months டெஃபினெட்லி தே கேன் லிவ் இன்டிபெண்ட்லி. ஒரு 100%ல் கண்டிப்பாக 90% ஆஃப் ஏஜ்டு பீப்புள் கேன் லிவ் இன்டிபெண்ட்லி. ஒரு 10% ரொம்ப வேர்சன் கண்டிஷன் இருந்தால் மட்டுமே அவங்க வந்து சில பேரை கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதர்வைஸ் வி கேன் கம் அக்ராஸ் அண்ட் ஸோ மெனி பீப்புள் கேன் கெட் பெனிஃபிட் வித் திஸ். இந்த மகளிர் தினத்தில் உங்களை எல்லாரும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் கொடுத்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், மேக் யூஸ் ஆஃப் இட். நன்றி.